ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக்கிங் வித் டிபி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாலக் பன்னீர் கிரேவி நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன சைஸில் தக்காளி குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் பாலக்கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கீரையை சேர்த்துட்டு கீரை வந்து நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கீரை நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து நான் நல்லா தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லியும் நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 கருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இது எதுக்காகனா, அந்த ஸ்மெல் வந்து நம்ம எண்ணெயில் இறங்குறதுக்காக தான். நம்ம மசாலாவில் வந்து அந்த ஸ்மெல் மட்டும் வரும், அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறது. இப்போது அந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணணும். இந்த இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 1/2 கப் தயிர் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த அளவு நல்லா கொதிச்சதும் 200 கிராம் பன்னீர் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கிட்டால் அதோட ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, நான், ரோட்டி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.